குமரன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ ஒரு சின்ன சப்ஜெக்டை பற்றி சிந்திக்க போகிறோம். கர்மா அப்படின்றது ஒரு சின்ன சப்ஜெக்ட். கர்மா என்பது பிரபஞ்சத்தில் ஒரு வழி, முக்கியமான வழின்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்தில் நாம் நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு அது திரும்பி வந்து அடையக்கூடிய ஒரு பயன்தான் கர்மா என்று நம்ம அமைக்கிறோம். அதை நம்ம வந்து ஒரு வினை பயனாக சொல்லலாம். நீங்கள் யாருக்காக இருந்தாலும் எப்படி ஒரு செயல் செய்தாலும் அது வந்து நம்மளுக்கு ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடிய செயலுக்கு செயல் தான் கர்மான்றோம். நம் செயலை நம் ஒரு செயலை செய்கிறோன்னா அந்த செயலை பொறுத்தே நம்ம அந்த பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து நல்ல காரணமாக வாழ்க்கு நல்லதே செஞ்சால் நமக்கு நல்ல பயனாகவே கிடைக்கும். ஒருத்தருக்கு கெட்டு போனோம், கெட்டு பயனாக செஞ்சால் நம்மளுக்கு அந்த கருத்துலேயே நம்மளுக்கு வந்து சேரும். அதுவே நம்ம கர்மா என்று சொல்லுவோம். நம்ம மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை நம்ம தடுத்து நிறுத்தினா நம்மளுக்கு எதனா ஒரு பொருள் வர வேண்டியதாக இருக்கும். அந்த பொருள் வந்து வேறு யாருனா வந்து தடுத்து நிறுத்தின்னு இருப்பாங்க, ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அதுதான் நம்ம ஒரு கர்மா என்று சொல்லணும். நம்ம செயலும் அது மாதிரி தான். நம்ம நல்ல செயல், நல்ல சிந்தனைகள், நல்ல புத்தி, நல்ல வேலையாக நம்ம செய்யும்போது அது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். நேரத்தில் கிடைக்க வேண்டிய இடத்துல சரியாக அது கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் அது கண்டிப்பாக கிடைக்கும். மற்ற செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ அன்பை ஒருத்தருக்கு கொடுக்குறீங்களோ அந்த அன்பு உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அந்த கர்மா வந்து உங்களுக்கு தகுதியான நேரத்தில், தகுதியான இடத்துல, தகுதியான நபரால் உங்களுக்கு அது கிடைக்கும். நம்ம செஞ்ச செயல்னால் நம்ம பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவற்ற மகிழ்ச்சி, அளவற்ற சந்தோஷத்தில் நல்லதாக இருக்கலாம். நம்ம வந்து நல்லதோ அல்லதோ கெட்டதோ ஒருத்தருக்கு செய்கிறோன்னா அதே கெட்டதோ நல்லதோ நம்ம வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம சந்தோஷமாக இருப்போம். நல்லது செய்யணும்னு வச்சிக்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம். அந்த கஷ்டமான நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்த ஒரு சஸ்பென்ஸாக நல்லது வந்து நேரும். அப்பா நம்ம வந்து கஷ்டத்துலேயுமே நோட்டோம்னு நினச்சிப்பீங்க. அதான் கர்மா. அதே மாதிரி ஒருத்தனை கெடுதல் நீங்கள் செய்கிறீங்க. கெடுதல் செய்யும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்காமல் இருக்கும், ரொம்ப எல்லாத்துலேயும் ஜெயிச்சாமல் இருக்கும், எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தா நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த நேரத்தில் வந்து எவ்வளோ நம்ம கஷ்டப்படணுமோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் பின் ஒன்றாக நிழல் போல் நம்மளை வந்து பின்னாடி துரத்தி வரும். அதுதான் நம்ம வந்து கர்மான்றது. நீ தெய்வத்தை வணங்கினாலும் சரி, தெய்வத்தை வணங்காமல் இருக்கவும் சரி, நம்ம வந்து வினை பயன் வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து நம்மளை சேரும். நம்ம கடவுளோட மேலே ஒரு சில பேர் நம்பிக்கை இருக்கும், சில பேர் நம்பிக்கை இருக்காது. கடவுள் வந்து நம்ம செய்கிற செயலெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருப்பார். கடவுள் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம செய்கிற செயலை வந்து தப்பு இருந்தால் அதை எப்படி உணர்த்தணுமோ உணர்த்துவார். அந்த உணர்த்தும் போதே கடவுள் நம்ம பார்த்துட்டு இருக்காருல்லவா, அப்போ நம்ம கடவுளை போய் வணங்கணும். ஐயா நான் தவறு செஞ்சிட்டேன், என்னை காப்பாற்றுங்க, என்னை மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் நம்ம போய் கேட்போம். அதுதான் கர்மான்றது. கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னும் போது நம்ம எந்த கடவுளை வணங்குறோமோ அந்த கடவுள்கிட்ட போய் மன்றாடி முன்னிப்பிப்போம். ஏன்னா நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குல்லவா, அதுதான் கர்மா. நாளடைவில் எல்லா சக்தியுமே வந்து எந்த சக்தியை நீ நம்புறியோ அந்த சக்தி தான் உன்னை காப்பாற்றும். அந்த சக்திக்கு நீ உண்மையாக இருக்கணும். உன்னுடைய வேலையில் நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும். நீங்கள் நம்ம தீய வழியில் போய் ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணி ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நம்மளும் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு ஒருத்தனுக்கு தீமை பண்ணின்னு கெடுதல் நினச்சிட்டு பின்னாடி ஒருத்தர் இருப்பான். அதுவே நம்ம நல்லது செஞ்சு நல்லது பண்ணுறோன்னா 10 பேர் பார்ப்பாங்க, ஓ இவன் நல்லது செய்கிறான்ப்பா, இவனுக்கு வந்து நம்மளும் நல்ல உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலான்னு சொல்லி யார் மூலியமாக எந்த ரூபத்துலேயோ எப்படியோ நல்லது நடக்கும். அதுவே வந்து நம்ம கர்மான்னு நினைக்கிறோம். நீ வடத்தவனை அழிக்க நினைச்சாலே இன்னும் அழிக்க ஒருத்தன் கண்டிப்பாக உலகத்தில் பிறந்திருப்பான்றது எல்லாருமே வந்து இந்த பிறப்பிலே நம்ம பார்த்துடுறோம். அந்த தான் நீ செஞ்சவருக்கோ ஒருத்தருக்கு தானம் செஞ்சாலும் சரி, தர்மம் செஞ்சாலும் சரி, மற்றவரை கெடுக்கும் வேலையை நீ செஞ்சாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது கண்டிப்பாக திருப்பி கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து கர்மா என்று சொல்கிறோம். நீங்கள் உண்மையாக உங்களை மற்றும் உங்களை சார்ந்தவர்களுக்கு உண்மையாக நீங்கள் இருந்து பாருங்கள். அதே மாதிரி மற்றவர் மூலமா அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு உண்மையான விஷயம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தெளிவான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து எந்த ஒரு அயமானமும் இல்லை. ஒரு அதே மாதிரி நமக்கு வந்து தெளிவுபடுத்தக்கூடிய விஷயமும் ஒருத்தர் நீங்கள் கடவுள் வந்து நம்மளை நிறைய சோதிப்பார். நம்ம ஐயோ என்னடா அப்படி சோதிக்கிறான்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அந்த சோதனையில் தான் வந்து
நம்ம கூட யார் இருக்கா, நம்ம எந்த விஷயம் செய்கிறோம், எப்படி செஞ்சால் நல்லா இருப்போம், நல்லது எது கெட்டது எதுன்றதை புரிஞ்சு கொடுக்கக்கூடிய வந்து தான் வாழ்க்கையில் வந்து கஷ்டன்றது. கஷ்டம் வரும்போது நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம தப்பு செய்யாமல் கஷ்டம் வந்தால் நம்ம நல்லது. ஆனால் ஒருத்தர் நம்மளுக்கு நம்ம வந்து தப்பு செய்கிறோன்னா அந்த கஷ்டம் வந்து பல வகையில் வரும். அது எப்படி தான் வரும், அப்படி தான் வரும்லாம் கிடையாது. அதனால் வந்து எல்லாருக்கும் நல்லதே நினைக்கணும். யார் ஒரு மனசையும் காயப்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு முறை பிறப்பு, அந்த ஒரு பிறப்பை நம்ம தான் பார்க்குறோம். அடுத்த பிறவியில் நீங்கள் எப்படி பிறப்பீங்கன்னு தெரியாது. இந்த பிறக்கும் பிறவியில் நாம் அனைவருக்கும் நல்லது செஞ்சு, நல்லதே நினச்சி, நல்லதேன்னு செய்யும்போது நம்மளுக்கு நல்பயன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அதுவே கர்ம பலன்கள்னு சொல்லுவாங்க. யாரும் எந்த விஷயத்துக்காக நம்மளுக்கு ஒரு விஷயம் வாழ்க்கையில் நினைக்கிறோம், அது நடக்கலை, அந்த நடக்கலைன்றதுனால கூட நம்ம அவளை கெட்டது நினைக்கக்கூடாது. ஆண்டவன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பான். அது எப்போ கொடுப்பான்றத நம்ம செய்யும் செயலை பொறுத்திருக்கு. நீங்கள் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே செய்ய முடியும். இன்றைக்கி நீங்கள் தப்பு செஞ்சிட்டாலும் சரி, அந்த தப்பை நான் செஞ்சிட்டேன், அதை உணர்ந்து நான் இனிமேலே சரியாக இருக்கேன் அப்படின்னு அதை உணர்ந்து நல்லது செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து கர்ம பயன் வந்து ஆண்டவன் அருளாலும் பெரியாரோட அருளாலும் நல்லபடியாக எல்லாமே ஆசீர்வாதமே இருக்கும். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, சுபமஸ்து.